உனக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? என்ன வம்பு? அந்த போத மருந்து விற்கிற ஆசாமியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தல, ஊர் உலகத்துல ஆயிரம் நடக்கலாயா? அதை பத்தி உனக்கு என்ன? நல்லா இருப்பா சொல்றது. அந்த அயோக்கியர்களால எத்தனை மாணவ மாணவிகள் இளைஞர்களோட வாழ்க்கை பாழிட்டு தெரியுமா? இது எப்படி உடந்துட்டு போனா எதிர்கால சமுதாயமே சீரழிஞ்சு போயிடும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நீ இல்ல, அரசாங்கம். அரசாங்கம்ங்கிறது என்ன? மக்களால உருவாக்கப்பட்டது. அதுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்கிருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அக்கிரமங்களை நம்ம தட்டி கேட்கணும். அக்கிரமக்காரங்களே போலீஸ பிடிச்சு கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்குற? நீ பிடிச்சு கொடுத்த ரெண்டு பேரும் வெறும் கையாளுதான். அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தியே இருக்கு. அவங்க உன்னை கொல்ல முயற்சி செஞ்சாங்க, ஆனா நான் தான் அதை தடுத்து நிறுத்தினேன். போலீஸ்ல உன்னை சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், உண்மையா? ஆமா. நீ கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போக கூடாது. என் உயிரே போனாலும் சரி, நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். ஆமா, அவங்களை தடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? அந்த கூட்டத்துக்கே நான் தான் என் தலைவன். நீதான் தலைவனா? அப்படின்னா நான் உன்னையும் காட்டி கொடுப்பேன். வெயிட் 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 வெயிட். சோத்து கூட வழி இல்லாம வீதியில சுத்திக்கிட்டு இருந்த உன்னை இந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்துனதே நான் தான். என்னைய நீ காட்டி கொடுத்துருவியா? கெட் அவுட். அவுட். உன்னுடைய ஐகத்தனத்தை பொறுக்க முடியாம எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு முடிவு பண்ண, ஆனா குழந்தைகளோட அன்பு பாசம் தடுத்து நிறுத்திடுச்சு. இப்ப போறேன், ஆனா சும்மா போக மாட்டேன். கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லி உன்னையும் கூட்டத்தையும் வேரோட கிள்ளி எறியத்தான் போறேன். நில்றா. என்ன? கோர்ட்ல நாளை காலையில நீ சாட்சி சொல்ற வரைக்கும் என் ஆளுங்க உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. என் உயிர் எடுக்க எவனாலும் முடியாது. பாத்திரலாமா? பாத்திரலாம். என்ன தகராறு? அங்கல் ஒன்னில் அங்கல், இந்த குமார் இங்க ஏகப்பட்ட தில்லுமுல்லு பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் கணக்கெல்லாம் பார்த்தேன். அடிக்கடி 1 லட்சம் 5 லட்சம்னு செக் எழுதி கொடுப்பா. அத நான் பார்க்காம உங்க வீட்டை கையெழுத்து வாங்கி கொடுப்பேன். அத பணமாக்கி ஏப்பம் விட்டு இப்போ அது மட்டும் இல்ல அங்கிள். புரியுதப்பா, புரியுது. இப்படிப்பட்ட நம்பிக்கை மோசடியும் அயோக்கியத்தனத்தையும் என்னால பொறுத்துக்க முடியாது. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போட. அங்கிள் குமார் அங்க நிக்கிறான். அங்கிள் ஒன்ன தாண்டா சொல்றேன், எனக்கு கண்ணு நல்லா தெரியும். இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஆபரேஷனுக்கு அப்புறம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். இப்ப நீங்க பேசினத ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையான குற்றவாளி நீ தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே போன. இவன் குமார் இல்ல, அவன் பேரு ராஜா. அதுவும் எனக்கு தெரியும். நீ வெளியே போ. கெட் அவுட். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு நான் இப்பவே வெளியே போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே வருஷத்துல உங்களை மாதிரி 9 பேரை விலைக்கு வாங்கி காட்டுறேன். உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் சார். நான் மட்ராஸ்க்கு படத்துல நடிக்கத்தான் வந்தேன். ஆனா பாஸ்கர் என்னை இங்க குமரபவன் நடிக்க வச்சுட்டான். என்ன மன்னிச்சிருங்க. தட்ஸ் ஆல் ரைட் சார். உங்களுக்கு கண்ணு தெரியாத நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாலேயே சுமத்தியோட எல்லாம் பரவாயில்லப்பா, பரவாயில்ல பரவாயில்ல. என் மச்சினை எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எங்கிருந்தோ வந்த நீ இந்த வீட்டையும் குழந்தைகளையும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னிலிருந்து நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன். ராஜா சார், பாஸ்கர் விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோஜோ, ராஜா இன்னைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போவான். அவனை போக விடாம பேஷன். அவன் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன். சமுதாயத்தை பாழ்படுத்த நிற்கிற ஆளுங்களை சும்மா விடவே கூடாது. என் அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, கண்ணா 6லயும் சாவு 100லயும் சாவு, அந்நியாயத்துக்கு மட்டும் தொலை ஒணுங்காது, அடிச்சு தூள் பண்ணு, ஆண்டவன் எப்பவும் கூட இருப்பாங்க. அப்படி செஞ்ச ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். இப்போ ஏன் பின் வாங்குவானு? உன் துணிச்சல நான் பாராட்டுறேன். எதுக்கும் ஜாகிரதையா. நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க. ஜானி, ராஜா அசோக் நகர்ல இருந்து கோடம்பாக்கம் வழியா போற. உடனே ஃபாலோ பண்ணுங்க. பிக் கைசே. ஓகே ஜோ, உடனே புறப்புறோம். ஏய் வண்டி எடு.
Your Honor, குற்றம் சாட்டப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் போதை மருந்து விற்கிற கூட்டத்தை சேர்ந்தவங்க. I object this, Your Honor. விரோதத்தினால இவங்க ரெண்டு பேர் மேலே அபாண்டமா பழி சுமத்தி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போதை மருந்து விற்கும் போது மிஸ்டர் ராஜாங்கிறவர் இவங்களை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காரு. மிஸ்டர் ராஜா வர சொல்லுங்க. ராஜா ராஜா சாட்சி சொல்ல வரல. இதுல இருந்தே இது போலீஸ்காரங்க போட்ட பொய் கேஸ்னு தெரியுது. இந்த வழக்கை நிறுத்திட்டு வரானே. நான் தான் ராஜா. இந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க என்னங்க உறவுடாம தடுத்தாங்க. அது சமாளிச்சு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியத சாட்சி கூண்டுல வந்து சொல்லுங்க. நான் ராஜாராம் சார் வீட்டுல வேலை செய்றேன். அவருடைய மூத்த பொண்ணு சாந்திக்கு போதை பழக்கம் உண்டு. அவளுக்கு அந்த மருந்து எப்படி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணேன். அப்போதான் காலேஜ் ஸ்டேடியத்தில் இவங்களும் சில ஆட்களும் அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்கள் துணி அவுத்த தான் போதை மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதான் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். குற்றவாளிகளுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன்.